பேப்பருமா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த சோல் செலக்ட்ஸ் ஹர் ஓன் சொசைட்டி. இதை எழுதினவங்க எமிலி டிக்கின்சன். இதை 1890 எழுதியிருக்காங்க. இதில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, எமிலி டிக்கின்சன் வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ், ஒரு அலோன் லைஃப்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு குயினாக நினச்சி, ஒரு குயின் அவங்களுக்கான பார்ட்னரையோ இல்லை அவங்களுக்கான லைஃப்பையோ இண்டிவிஜுவலாக ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க சூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்கை பற்றி தான் இந்த போயமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காங்க, அதனால் எல்லாத்துக்கும் செப்பரேட்டான டைட்டில்ஸ் கொடுக்காமல் அந்த போயமோட ஃபர்ஸ்ட் லைனையே டைட்டிலாக மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போதே, த சோல் செலக்ட்ஸ் ஹர் ஓன் சொசைட்டி. ஸோ நம்மளோட சோல் வந்து இதில் எமிலி அவங்களோட ஓன் சோலை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ அவங்களோட சோல் வந்து அவங்களுக்கான சொசைட்டியை அவங்களே செலக்ட் பண்ணுவாங்களாம். அந்த சோலுக்கு தெரியும் எந்த ஒரு சொசைட்டியை எப்படிப்பட்ட குரூப் ஆஃப் பீப்புளை வந்து செலக்ட் பண்ணணும், அது ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாரையும் எப்படி செலக்ட் பண்ணணுன்றத அவங்களோட சோல் தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட ஹார்ட் தான் நம்மளோட ஃபேவரட் பீப்புள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோன்னா, அந்த ஹார்ட்டில் யாரெல்லாம் இருக்கணும் நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறம், செலக்ட் பண்ணதுக்கப்புறம், அந்த ஹார்ட்டோட டோரை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நானும் க்ளோஸ் பண்ணிட்டேன் எனக்கான பர்டிகுலர் பீப்புளையோ, இல்லைன்னா எனக்கான எனக்கு பிடிச்ச திங்ஸை நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டோரை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எமிலி இந்த போயமில் அவங்க செலக்ட் பண்ணதாக சொல்கிற விஷயமா இருக்கட்டும், இல்லை அவங்க செலக்ட் பண்ண போகிறதா சொல்கிற விஷயம் ஒரு வேளை டிவைனிட்டியாக இருக்கலாம், கடவுள்கிட்ட அவங்க போகணும்னு நினைக்கிறதா இருக்கலாம், இல்லைனா பொயட்ரியை நோக்கி அவங்க போகிறதா இருக்கலாம், போயம் எழுதுறத மட்டுமே அவங்களோட வேலையை அவங்க சூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இண்டிபெண்ட் லைஃப், எதையுமே யோசிக்காமல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை அவங்க சூஸ் பண்ணலாம், இப்படி எது வேணால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் போயமில் அவங்க எதை சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக மென்ஷன் பண்ணலை, ஆனால் அவங்களுக்கான ஒரு திங்ஸை அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு டிவைனிட்டியை சூஸ் பண்ணுறேன், அந்த டிவைனிட்டியை வந்து நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு எதையுமே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன், வேறு எதுவும் என்னோட ஹார்ட்டில் என்டர் ஆகவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிவைனிட்டி அப்படின்றது போயமாக இருக்கலாம், பொயட்ரிக்கான அந்த லைஃபாக இருக்கலாம், அந்த ஜேர்னியாக இருக்கலாம், இல்லைன்னா கடவுளை நோக்கி அவங்களோட பயணமாக கூட இருக்கலாம். ஸோ டிவைனிட்டின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது அவங்க செலக்ட் பண்ண இந்த பர்டிகுலர் விஷயத்தில் அவங்க ரொம்ப ஸ்டபர்னாக இருக்காங்க, வேறு எது பக்கமும் அவங்க திரும்பக்கூடாது, வேறு எந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் அதுக்காக அவங்க மூவ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்டபர்னாக அவங்களோட சாய்ஸில் வந்து அவங்க கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுல அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னா, அவங்களோட ஹார்ட்ல இருக்கிற அந்த கேட்டுக்கு வெளியே இந்த வேர்ல்லி பிளஷர்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் இதுதான் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் திங்ஸை வந்து காட்டுவாங்க. ஸோ அதில் ஏதாவது பிடிச்சிருக்குன்னா நம்மளோட ஒப்பீனியனை கூட நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது, என்னோட சாய்ஸ் வந்து இதுவாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னோட ஹார்ட்டில் இருக்க அந்த டோரை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வேர்ல்லி ப்ளஷர்ஸ் எல்லாமே என்னோட டோருக்கு வெளியே தான் இருக்குது, அது வந்து கண்டினியூஸாக என்னை என்டர் பண்ணுங்கள், என்னை உள்ளே அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாலும் நான் ரொம்ப ஸ்டபானாக இருப்பேன், அந்த வேர்ல்லி ப்ளஷர்ஸ் எதையுமே நான் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஹார்ட்டில் இருக்கிற அந்த கேட்டுக்கு வெளியே ஒரு மேட் வந்து விரிச்சிருக்காங்க, அந்த மேட்டில் இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப ப்ரெஷியஸான, ரொம்ப ஹை அத்தாரிட்டியில் இருக்கிற ஒரு எம்பரர் வந்து முட்டி போட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாங்களாம், என்ன நீங்கள் உள்ளே அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்களாம். ஆனால் அப்போ கூட இவங்க ரொம்ப ஸ்டபானாக இருப்பாங்க, அவங்களையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இதுதான் நம்மளுக்கு பெட்டரான விஷயம்னு சொல்லிட்டு அவள் சூஸ் பண்ணிட்டதுனால அதுக்கப்புறம் வர்ற எந்த விஷயத்தையுமே அவள் ஹார்ட்குள்ளே அலோவ் பண்ண மாட்டா. இதை வந்து அவங்க எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு தேவையான விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த வால்வ், இதில் வால்வ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு டேப் இருக்குன்னா அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் தண்ணி வராது இல்லையா, ஸோ அந்த மாதிரி என்னோட ஹார்ட்டில் இருக்க அந்த டோரை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்,
இதுக்கப்புறம் வேர்ல்லி ப்ளெஷராக இருக்கட்டும், எவ்வளோ ப்ரெஷியஸான திங்ஸாக இருந்தாலும் அதை நான் என் ஹார்ட்குள்ளே வரவிட மாட்டேன், நான் சூஸ் பண்ண அந்த திங்ஸ் மட்டும்தான் என்னோடய லைஃப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு ஸ்டோன் மாதிரி மாறிட்டேன், எந்த ஒரு ஃபீலிங்ஸ் எந்த ஒரு எமோஷனும் இல்லாத ஒரு ஸ்டோன் மாதிரி நான் மாறிட்டேன், இதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ண அந்த பர்டிகுலர் விஷயந்தான் என்னோட லைஃப்பில் இருக்கும், அதை நோக்கி தான் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை முடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க எதை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அக்யூரேட்டாக மென்ஷன் பண்ணலை, ஏன்னா அது வந்து டிவைனிட்டியாக இருக்கலாம், போயட்ரியை நோக்கிய அந்த ஜேர்னியாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சாலிட்யூட் லைஃப் அவங்க லீட் பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ எதுவாக வேணால் இருக்கலாம், ஆனால் ஒரு விஷயத்த நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அதை தவிர வேறு எதையும் நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த போயமும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.